காலை வேளையில் அப்பாவுக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். ராஜாவே, செடியான உம்மோடு இணைந்து விட்டே கொடியாய் படர்ந்து கனி தருவே. செடியான மோடு இணைந்து விட்டே கொடியாய் படர்ந்து கனி தருவே. இலைகளெல்லாம் மறந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கின்றே, உமக்குள்ளே வளர்கின்றே. உம்மில் நான் வாழ்கின்றே, உமக்குள்ளே வளர்கின்றே. அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மே அமைந்து உயரும் கட்டடம் நான். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மே அமைந்து உயரும் கட்டடம் நான். பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையும் பிரிப்பதில்லை. பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. உம்மில் நான் வாழ்கின்றேன், உமக்குள்ளே ராஜா. ஒவ்வொரு நாளும் உமக்குள் வாழவும் உமக்குள் வளரவும் ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. வாழணும் வளரணும், நாங்கள் வாழணும் வளரணும். உம்மோடு இணைந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் வாழ வளர ராஜா உதவி செய்யுங்கப்பா. ராஜாவே, உங்கள் ஆத்ம பாரத்தின் அளவு என்ன என்பதை புரிந்து ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உங்கள் அன்பில் நாங்கள் வேரூன்றணும். உரைநடை கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, நடைமுறை கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சூழல் எல்லாம் நன்றாக போகும் வரைக்கும் நடைமுறை கிறிஸ்தவம் போல தோன்றுகிறது, சூழல் மாறுபடும் போதோ ராஜாவே வெறுமனே உரைநடையாக வாழ்கிறோமே தவிர நடைமுறையில் பயிற்சி பெறாத அளவிற்கு அவல நிலை பல நேரம் எங்களுக்குள் காணப்படுகிறதப்பா. ஒரு விசையாக இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜாவே. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் உம்மோடு கூட இருக்க, அதுதான் கண்டிஷன் சொன்னீங்க. பிசாசு துரத்துறது இருக்கட்டும்ப்பா, பிரசங்கம் பண்ணுறது இருக்கட்டும், அற்புத சுகமளிக்கிற வல்லமை இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. அவர் தம்மோடு கூட இருக்க தெரிந்து கொண்டது போல ராஜாவே உங்களோடு அதிகமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களோடு இருக்க இருக்க
எங்க சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமே. உங்க அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க ஆகாப்பி அன்புல நாள்தோறும் வளர உதவி செய்யுங்கப்பா. உலகத்தின் மீது பற்றற்ற மக்களாக, உம்மீது பற்று உடையவர்களாக, ஊற்றாய் ஊறுகிறவர்களாக, பொங்குகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராங்கப்பா. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ராஜாவே, நாங்கள் அதிகமாய் உம்மோடு வாழ, உமக்குள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் இன்பப் பிரசன்னத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏதோ நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, அவர் நல்லவர் என்பதால் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் நீதி உள்ளவர் என்பதால். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அமர்ந்த நிலையில் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் உடலை கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், ஏதோ கொடுக்கணுமே இல்லை, உற்சாகமாய் கொடுக்க ராஜா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒரு மணி நேரம் உங்கள் சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அனுதினமும் உமக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி தந்தை அவர்கள் பாடிய பாடல். அப்பா வெறுமனே அது பாட்டாக பாடலை, அதுதான் அப்பாவுடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு தன்னையே கொடுத்து விட்டார்கள். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்புக்கொடு சந்தோஷமா என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இதிலே தேவன் பிரியப்படுகிறார். எதிலே பிரியப்படுகிறார்? அப்பாவோடு கூட இருக்கிறதுல தானே அவர் பிரியப்படுகிறார். சந்தோஷமாய் அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறா, இதிலேதான் மகிமை அடைகிறா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறா, இதிலேதான் மகிமை அடைகிறா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்புக்கொடு சந்தோஷமா. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா. நன்றி பாடு தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. நன்றி பாடு தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால் தினமும் வென்றிடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையா தினமும் வென்றிடு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்ன
கண்ணை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமா, உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. தேசத்திற்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. தேசத்திற்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. ஆளும் தலைவர்களை ஜபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும். ஆளும் தலைவர்களை ஜபத்தில் நினைத்திடு, அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா, உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசி என்றும் பதறான் பதறான். விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசி என்றும் பதறான் பதறான். அறிக்கை செய்திடுவோம், எரிக்கோ பிடித்திடுவோம், செங்கடல் விலகிடும் யோர்தான் பிரிந்திடும். அறிக்கை செய்திடுவோம், எரிக்கோ பிடித்திடுவோம், செங்கடல் விலகிடும் யோர்தான் பிரிந்திடும். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா, உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். பிரியப்படுகிறார், மகிமை அடைகிறார். பிரியமாயிருக்கிறார், மகிமை அடைகிறார். பிரியமாயிருக்கிறார், மகிமை அடைகிறார். பிரியமாயிருக்கிறார், மகிமை அடைகிறார். பிரியமாயிருக்கிறார், மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அப்பா, என்னையும் எனக்கு நீர் தந்தவர்களையும் என் உடையவர்களையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணித்து நம்மை ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி நோக்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், அர்ப்பணித்தன் விளைவுதான் அன்னாள் எனக்கு என்னை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன், சவரகன் கத்தி அவன் தலைமேல் படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் பாருங்களேன். அன்னாளின் அர்ப்பணத்தின் விளைவு சாமுவேலை கர்த்தர் எழுப்பி, தான் முதல் பெயர் செபா மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பதை விளங்க பண்ணினாரே. ஒரு அன்னாள் அர்ப்பணத்தினால் அர்ப்பணத்தின் விளைவு பெரிய தேசத்திற்கு சாமுவேல் எனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் தந்தாரே. அதுபோல ஒவ்வொரு நாள் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவர்களை அர்ப்பணிக்கிறேன், என் உடையவைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணத்தின் வாழ்வு நாம் வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்வின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேசத்திற்கு தேவன் அருளி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்பா, எத்தனை நெருக்கடி வந்தாலும் நெருக்கடி வேளையில் பதில் அளிக்கிறவர், நம்மை காக்கும் கேடகமாக இருக்கிறவர். அப்பாவை பார்த்து, நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவா, உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் நடத்திடுவார். போருக்கு போகிறார் தாவீது, மக்கள் எல்லாம் பார்த்து வாழ்த்துகிறார்கள், தாவீதே எத்தனை நெருக்கடி உனக்கு வந்தது, ஒன்றா இரண்டா பட்டியலிடுகிறார்கள். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், சவுல் வந்தார்கள், எத்தனை
அகித்தோப்பேல் எழும்பினார்கள், சீமேயி எழும்பினான், மகன் அப்சலோம் எழும்பினான். அப்பப்பா, தோள் கொடுத்து உதவின மெய்காப்பாளனாகிய எத்தனை பேர் யோவாப் எழும்பினார், பட்டியல் எடுக்கிறார்கள். ஒன்றும் பதறாத, இவ்வளவு நாள் கூட இருந்து நடத்தினாரே, இனிமேலும் நடத்தாமலையா போயிடுவாரு அப்படின்னு மக்கள் போருக்கு போகிறார். தாவீது வாழ்த்துகிறார்கள். தாவீதை பார்த்து காலை நேரத்திலையும் நெருக்கடியோடு கூட தாவீதை போல சூழலில் தான் இருந்து நான் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல செய்தி, எத்தனையோ கடந்த நாட்களில் விடுவித்தாரே நெருக்கடியின் பாதையில் நின்று. அந்த தெய்வம் இந்த காலை வேளையில் உங்களை விடுவித்து, நெருக்கடி வேளையில் உங்களை விடுவித்து தலை நிமிர பண்ண போதுமானவர். சந்தோஷமாக தேவ சமூகத்தில் எழும்பி நின்று உற்சாகமாய் நம்ம அறிக்கையிட்டு பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். நெருக்கடி வேளையில் இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்தவர், இனிமேலும் எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி சந்தோஷமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவா, உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவா. தாவீதே, நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவா, உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவா. நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவா, நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவா. நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாயேற்று கொள்வா, நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாயேற்று கொள்வா, பிரியமாயேற்று கொள்வா. நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவான், உங்களோடு கூட உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவான். நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவான், உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவான். மனம் திரும்புவதை உனக்கு தந்திடுவான், உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவான். உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவான், உனது திட்டங்கள், உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவா, நிறைவேற்றி முடித்திடுவா. நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவீ, என்னோடு இருந்து ஆதரித்து உதவிகள் செய்திடுவீ. உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போ, உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போ. நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோ, நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோ, கொடி நாட்டிடுவோ. நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவீ, என்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவீ. நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவீ, எங்களோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவீ.
ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். தேவனை நம்புகிற நாம், தேவனை நம்பும் நாமோ தலை நிமிர்ந்து நின்றிடுவோம். நிமிர்ந்து நின்றிடுவோம். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். என்னை காக்கும் கேடகமே, என் தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, என் தலையை நிமிர செய்பவரே. என்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை, என்று உமக்கு ஆராதனை, என்று உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீர். படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதிப்போமா விடுதலையோடு. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. முழந்தற்படியிட்டு இன்று உமக்கு ஆராதனை. அப்பா சமூகத்தில் என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ
தந்தீரையா படுத்து உறங்கி விழித்தெழுவே நீரே தாங்குது படுத்து உறங்கி விழித்தெழுவே நீரே என்னை தாங்குது ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை அப்பா உங்களுக்கு கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தீனம் கலங்கினாலும் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தீனம் கலங்கினாலும் நடந்ததெல்லாம் தன்மை கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுகிறி நடந்ததெல்லாம் தன்மை கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுகிறி படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தரே ஆதரிக்கின்றே படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் மதியா நீர் என்னை தாங்குவதா தூங்குவேனும் ஆரா இன்று காண்கின்ற எகிப்தியனை இனி ஒருபோதும் நான் காண்பதில்லை சொல்லுவோமா இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார் காத்திருப்பேன் நான் பொறுமையுடன் கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே நீர் என்னை தாங்குவதா தூங்குவேனும் நீர் என்னை தாங்குவதா நீர் என்னை தாங்குவதா தூங்குவேனும் ஆராத
மகனே ஆராதனை உங்களுக்கு என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையே எனக்காய் ரத்தம் சிந்தே கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே. அப்பா, காகாப்பி அன்புக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா. அமர்ந்து கொண்டு என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினே குற்றம் நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தின் பாதையில் நம்மளை நடத்துகிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். அவர் நமக்கு தருகிற சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அது நம்முடைய அறிவுக்கும் புத்தி கேட்டாத ஒரு சமாதானம். ஆமென், ஆமென். மன்னிக்கணும். எல்லாம் தனக்கு இருக்கிறப்ப ஒரு மனுஷன் நான் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். எல்லாம் நல்லா இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கிறேன், சமாதானமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மனுஷங்களால் முடியும். நான் நம்மளை சுற்றி சூறாவளியும் புயலும் பிரச்சனைகளும் கடும் சூறை காற்று நம்ம மேலே வீசுகிறப்ப அந்த அனுபவத்தின் மத்தியில் நமக்குள்ளே காணப்படுகிற அந்த சமாதானம் இருக்கு பாருங்க, அது மனுஷங்களுக்கு அது வராது, தேவ மனுஷங்களுக்கு மட்டும்தான் வரும். ஆமென். அவரோட சஞ்சரிக்கிற, அவரோடு உறவாடுகிற, அது அப்பா பாடினாங்க பாருங்க, என்ன வந்தாலும் கலங்கிடாமல், என்ன வந்தாலும் கலங்கிடாமல் நேரம் ஸ்தோத்தரிப்பே, என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கண்டேரம் ஸ்தோத்தரிப்பே, அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அறிவை கடந்த தெய்வீக அமைதி, அடிமை வாழ்வின் கேடகமே, அடிமை வாழ்வின் கேடயமே. இந்த சமாதானம் தான் ஒரு கவசம் மாதிரி நமக்கு. ஆமென். ஒரு கேடகம் மாதிரி இந்த ப்ரொடெக்ஷனுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு 3:8-11 முடிய, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும்
இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் ஆவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அகாப்பே அன்பை குறித்து ஆண்டவரே, அது எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த காலனியில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு உங்களுடைய மகனையும் உங்கள் மகனையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலை தியானம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த நாள் முழுவதும் எங்கள் எங்களுடைய தியானமாக இருப்பதாக, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கண்ணேரம் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கண்ணேரம் ஸ்தோத்தரிப்பேன். அறிவை கடந்த தெய்வீகமேது, அறிவை கடந்த தெய்வீகமைதி, அடிமை வாழ்வின் கேடயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மையமே பாருங்க, ஏன் பொல்லாப்பை விட்டு, பதினொரு வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்ப எது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்? சமாதானம் தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, ஆண்டவரோட நாம உறவாடி அவருடைய சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்கிற பொழுது அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா. நமக்குள்ள காணப்படுவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாதானம் இருந்தால் தான் ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக இருக்க முடியும். எஸ், ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாக இருக்கணும்னா அதுக்கு யாரோட சமாதானம் வேணும்? அவருடைய சமாதானம். அப்போ அவரோட உறவாடி அவருடைய சமாதானம் யாருக்குள்ளே ஊற்றெடுக்குதோ அவங்க தான் சக மனுஷரோட சமாதானமாக இருக்க முடியும். எஸ், ரகசியம் புரியுதா? சக மனுஷனோட ஏன் சமாதானமாக இருக்க முடியல? அவருடைய சமாதானம் உள்ள ஊற்றெடுக்கல. அவருடைய சமாதானம் உள்ள இருந்தா சக மனுஷனோட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சமாதானம் வந்துடும். சமாதானத்தை தேட ஆரம்பிச்சிருவோம், அதை நாட ஆரம்பிச்சிருவோம். அவருடைய சமாதானத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் நமக்குள்ளே வந்த உடனேயே அது செய்கிற முதல் காரியம் மற்றவங்களை பூரா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமென். யாருடைய சமாதானம்? கிறிஸ்துவின் சமாதானம், சமாதானம். ஆமென், ஆமென். ஆண்டவரே, அவனை பிளஸ் பண்ணுறேன், இவனை பிளஸ் பண்ணுறேன், இவனை ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தீமைக்கு தீமையை, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரிக்கட்டாம அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் நினைச்சு என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கிறப்பா. சமாதானத்தை விரும்புறேன் பூரா என்ன பண்ணுவான்? ஆசீர்வதிப்பான். அப்ப அடுத்தவன் ஆசீர்வதிக்கணும்னா நமக்கு யாருடைய சமாதானம் வேணும்?
அவருடைய சமாதானம், அவருடைய சமாதானம், அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தினால நம்ம நிரம்பி இருக்கிறப்ப தான் நாம் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு எவ்வளவு அவருடைய சமாதானம் நமக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் லகுவாக்கியது. ஆமென், ஆமென். இப்போ இந்த சமாதானம் அவரோட நாம் உறவாடுகிற பொழுது தான் நமக்குள்ள ஊற்று எடுக்குது. சமாதானம் இல்லையா, சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீங்களா, பேசாமல் அவரோட உறவாட போயாச்சுன்னா அவருடைய சமாதானம் நமக்குள்ள என்ன செய்கிறது, ஊற்று எடுக்கிறது. அவருடைய சமாதான ஊற்று நீங்களும் நானும், ஆமென். அவருடைய சமாதானம் பொங்குகிற ஒரு உள்ளத்தை அவர் உங்களுக்கு எனக்கு அருளி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவ்வளவு லோவா நம்மளால இறங்க முடியல. இறங்கி போனா எதை இழந்துருவேன், சமாதானத்தை. எனக்கு எது முக்கியம், சமாதானம். சமாதானம் முக்கியம். ஹல்லேலூயா. மனுஷங்களோட சமாதானமா இருக்கணுங்கிறத அந்த முயற்சியை நம்ம விட்டுட்டு பேசாம அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க நாம அவரோட உறவாடி அவருடைய சமாதானத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை நான் சரி செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா சக மனுஷங்களோட நான் இயல்பாவே சமாதானத்தை நாட ஆரம்பிச்சிடறேன். ஆமென். இவனோட நான் சமாதானமா இருக்க நாடுறேன். அவன் என்னோட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட நான் சமாதானமா இருக்க நாடுகிறேன், நாடுகிறேன். ஏன்னா இப்ப யாருடைய சமாதானம் எனக்குள்ள வந்துருச்சு, கிறிஸ்துவின் சமாதானம். ஆமென். சோ மனுஷங்களுக்கு இடையில சமாதானத்தை உண்டாக்குற அந்த 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 காரியம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துனுடைய சமாதானத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், வைத்து போகிறேன். நமக்கு அவர் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னன்னு நினைக்கிறீங்க, என்ன ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாரு, சமாதானம், என்னோட சமாதானத்தையே வச்சுட்டு போயிருக்கேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்தோன்னு சொன்ன முதல் மெசேஜ் என்னையா, உங்களுக்கு சமாதானம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் சமாதான பிரபு, காரணர். அவர் சமாதான காரணர். பாருங்க குயிலாம் வருது பாருங்க, காலையில குயில் சத்தம். சமாதான காரணர், சமாதான பிரபு. பிரிவினையாக நின்ற சுவரை தடுத்து சமாதானத்தை உண்டாக்கி, ஆமென். ஜீசஸ் நமக்கு வச்சுட்டு போன பெரிய பிளஸிங், ஆமென். அவருடைய சமாதானம். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாரோட என்ன ஆயிடுவோம், சமாதானம் ஆயிடுவோம், சமாதானம் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு கடந்த நாட்கள்ல சொன்ன காரியம், உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்று இருக்கு, ஆனா ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க தேவையான ஊற்று, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய தேவையான ஊற்று இல்லையே. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு ஒருவர் மேல் ஒருவர் பற்று வேணுமா, அல்லது அவருடைய ஊற்று வேணுமா? அவருடைய ஊற்று வேணும். ஹல்லேலூயா. ஊற்று அப்படின்னு வர்றப்பதான் அந்த அந்த ஊழியங்கிற மனோபாவமே நமக்குள்ள வருது. எஸ், ஆமென் சொல். ஆமென். என்ன மனோபாவம், ஊழியம் என்கிற மனோபாவம். இந்த மனுஷனுக்கு இப்ப நான் வந்து ஒரு நன்மை செய்கிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு இப்ப நான் செய்கிறது அன்பினால ஒரு ஊழியம் செய்யறேன். ஆமென். கலத்தியர்ல அதான் நம்ம வாசிச்சோம், 5:13 அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. சோ ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யறதுக்கு உள்ள என்ன வேணும், ஊற்று வேணும், ஊற்று வேணும். பற்று இருந்தால் நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாம், நம்ம பிள்ளைக்கு ஊழியம் செய்யலாங்கிறத விட நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலாம், பிள்ளை மேலே பிரிய வச்சுக்கலாம், பிள்ளையோட தேவையை சந்திக்கலாம், பிள்ளையை சுற்றி சுற்றியே வரலாம், பிள்ளைக்கு ஒன்றுனா புழுவை என்ன செய்யலாம், துடிக்கலாம், துடிக்கலாம். இந்த மாதிரி அது வேற.
நாம் நேசிக்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், சிநேகிக்க முடியும், என்ன இருந்தால் பற்று இருந்தா. ஆனால் ஊற்று இருந்தால் என்னை பகைக்கிறவனை என்னால் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். எனக்கு என்னை துன்பப்படுத்தின மனுஷனுக்காக என்னால் ஜெபம் பண்ண முடியும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் 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 ஊற்றோட சேஷம். மலைப்பிரசங்க எல்லாமே மனுஷங்க மேலே மனுஷங்களுக்குள்ள பற்றுனால செய்கிற காரியம் இல்லை. அவருடைய ஊற்று இருந்தா தான் அந்த மலைப்பிரசங்கத்தை வாழவே நம்மளால. ஆமென். ஹல்லேலூயா. கைமாறுகிறதாம உதவி செய்யுங்கன்றதுக்கு பற்று வேணுமா, ஊற்று வேணுமா? ஊற்று வேணும். ஒரு மைல் தூரம் நடக்க பரவந்த மன்றவனோட 2 மைல் தூரம் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? ஊற்று வேணும். ஒரு கணத்துல அரைஞ்சவனுக்கு மறுகணத்தை திருப்பி கட்டுறதுன்னா என்னது? ஊற்று. அரைஞ்சவனுக்கு ஊழியம் செய்யறது. எஸ். இதை வந்து மனுஷனால செய்ய முடியுமா? முடியாது. இதை செய்யறதுக்கு தான் அவர் தம்முடைய அகாப்ப அன்பை நமக்குள்ள ஊற்றெடுக்க செய்கிறார். ஆமென். நமக்கு நமக்கு நம்மோட நமக்கு பிரியமா இருக்கிற நம்முடைய பிள்ளைய பிறருக்கு அறிமுகம் செய்ய நாம தயங்குறதே இல்லை. என் மகன் பாருங்க, நல்ல என்ன செஞ்சிட்டான், வளர்ந்துட்டான். தோளுக்கு மேல என்ன பண்ணிட்டான், வளர்ந்துட்டான். தோல் கொடுக்க என்ன செஞ்சிட்டான், வளர்ந்துட்டான், ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அருமையான பிள்ளை, தங்கமான பிள்ளை. இந்த பிள்ளையை பெறுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி மகனுடைய மகனுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயம் இருக்கிறப்ப அவனுடைய அருமை பெருமையை ஒரு தகப்பனை மாதிரி புகழ யாராலும் முடியாது. எஸ். ஹல்லேலூயா. நல்ல பிள்ளையை பெற்ற தகப்பன்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசி பாருங்க, அப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். யாரை குறிச்சு? மகனை குறிச்சு. அது அது மாதிரி ஒரு அந்த 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 பிள்ளைக்குள்ளே காணப்படுற நல்ல காரியத்தை புகழ்றதில் அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேலே உள்ள பற்று சொல்லி முடியாது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கெட்டகுமாரிய மாதிரி ஊதாரியமை இந்த மாதிரி இருக்கிற ஒரு 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 பிள்ளையை வந்து புகழ்றதுக்கு ஒன்றுமே இல்லை. எஸ். ஊதாரியமைந்தனை குறித்து புகழ்ச்சியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. அவனை குறித்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் எதுவுமே இல்லை. ஆனாலும் பாருங்கள், மகிழ்ச்சி அடைய ஒன்றுமே இல்லை. ஆனால் சொல்கிறாரு, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமேங்கிறேன். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுக்காத சந்தோஷத்தை கெடுத்த ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வர்றான். திரும்ப வந்தவனை பார்த்து சராசரி மனுஷன் என்ன சொல்லியிருப்பான், ஏண்டா இதுவரை கெடுத்தது போதாதுன்னு இப்போ இது கடா வந்திருக்கிற, இந்த கிழவனை கொண்டு விடுறது கடா நீ என்ன செஞ்சிருக்கிற, வந்த இந்த வயசான காலத்தில் என்ன நிம்மதி என்ன செய்ய மாட்டியாடா, இருக்க விட மாட்டியாடா, இதுவரை என் சந்தோஷத்தை கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னும் என்னடா இருக்கு என்கிட்ட கெடுக்கிறதுக்கு, ஏண்டா வந்த நீ, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பேசியிருக்கணும். ஆனால் தன்னுடைய சந்தோஷத்தை தனக்கு எந்த விதத்திலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காத ஒரு மகனை மகிழ்ச்சியோட பார்த்தாரு. அது பற்றில் வந்த நேசம் இல்லை, ஊற்றிலிருந்து பொங்குன நேசம். ஆமென். ஆனபடினா நாம் சந்தோஷமா இருக்க வேண்டுமே. ஆமென். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். வீட்டில் ஒரே கீத வாத்தியம், நடன கழிப்பு, பூரம் விருந்து, சும்மா திருவிழா மாதிரி ஆக்கிட்டார். ஆமென். வீடு என்ன செய்யுது, திருவிழா கோலம். வீடு அப்படி களை கட்டுது. எஸ். ஹல்லேலூயா. அதுவரை அவர் சொல்றாரு, களை இல்லாமல் இருந்துச்சுடா வீடு. வீடு எப்படி இருந்துச்சு? களை இல்லாமல். ஆனாலும் இன்னைக்கு ஏன்டா வீடு இப்படி களை கட்டுது அப்படின்னா, ஒருத்தன் வந்திருக்கிறான். ஆமென். எங்கிருந்து வந்திருக்கிறான்? அமெரிக்கால இருந்தா பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கான். ஹல்லேலூயா. அமெரிக்கால இருந்து வர்ற மகனை அல்லது வெளிநாட்டுல இருந்து பயங்கரமா சம்பாரிச்சுட்டு அப்படி வர்ற மகனை வந்து வரவேற்க அப்படி உள்ள இருக்கிற பாசமெல்லாம் என்ன செய்யும், கொட்டும், கொட்டும், பொங்கும். ஆனா இங்க பாருங்க, அந்நிய தேசத்தில் பன்றியை மேய்த்து விட்டு வருகிறார். அவனை பார்த்தவொன்னே இங்க பொங்குது. எஸ். ஹல்லேலூயா. பொங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. எஸ். அவனை பார்த்தா பொங்குற மாதிரி எதுவுமே அவன்கிட்ட இல்லை. ஆனாலும் இங்க என்ன செய்யுது, கடா வெட்டி
பொங்க வச்சு பரிசோறு போட்டவரே, கடாபெட்டி பொங்க வச்சு பரிசோறு போட்டவரே. ஹல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன். எஸ், ஹல்லேலூயா. நாம நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற பிள்ளைய, நம்ம பேரை கெடுக்கிற பிள்ளைய வந்து நம்ம யார்ட்டையும் இவனுக்கு நான் தான் அப்பன்னு சொல்லிக்கிறே மாட்டோம். அந்த கஷ்டம் இருக்குல்ல. ஏன்னா சமுதாயம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுறான், ஏப்பா நீ எவ்வளவு நல்ல மனுஷன், உனக்கு போய் அப்படி ஒரு பிள்ளை என்ன செஞ்சு பிறந்துச்சு, உன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்து என்ன செஞ்சிருக்கானே இப்ப பிறந்திருக்கிறானேப்பா. இந்த மாதிரி நாம ஏற்கனவே காயத்தில் இருக்கிறப்ப சமுதாயம் நம்மளை மேலும் காயப்படுத்திடும்னு நினச்சி பயந்துக்கிட்டு தான் சில பொது இடங்களுக்கு போகிறதையே தவிர்த்துருவாங்க. எஸ், ஹல்லேலூயா. பிள்ளை நிமித்தம் பாதிக்கப்பட்டவங்க எங்கே போகிறதே தவிர்த்துறாங்க சில பொது இடங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஊற்று நமக்குள்ளே இருக்கிறப்ப நம்முடைய இருதயம் எப்படி பொங்குதுன்னா, இளையகுமாரன் சொல்றான், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவர் சொல்றாரு, அடே அது நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் இன்னும் உனக்கு அப்பாவா தான் இருக்கிறேன். நீ இன்னும் என்னுடைய மகன் தான். ஸ்டில் ஐ வாண்ட் யூ. இன்னும் நீ எனக்கு தேவை, இன்னும் நான் உன்னை விரும்புறேன், இன்னும் நான் உன்னை நம்புறேன்டா. நம்ப முடியாதவனை நம்புறதுக்கு தான் அகாப்பே அன்பு வேணும். ஆமென். விரும்ப முடியாதவனை விரும்புறதுக்கு தான் அகாப்பே அன்பு. இதெல்லாம் பற்றல வராது, ஊற்றிலிருந்து வருகிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு அப்பனா இருக்கிற வரைக்கும் அந்த தகுதி நீ இழக்கிறதே இல்ல இல்லடா. ஹல்லேலூயா. ஏன் அவரு குரதம பாவம் பண்ணி நாம அவருக்கு பிள்ளைங்கிற தகுதியை ஏன் இன்னும் இழக்காம இருக்கிறோம்? அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறதுனால. அப்பனுக்குள்ள ஊற்று இருந்தா புள்ள அவருக்கு மகங்கிற தகுதிய எப்பவுமே இழக்கிறது இல்ல. அப்பாவுக்கு புள்ள மேல பற்று இருந்தா அதை இழந்துருமா? ஆனா எந்த அப்பனுக்குள்ள ஊற்று இருக்கோ அந்த அப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை அவருக்கு மக என்கிற தகுதிய இழக்கிறதே இல்ல. ஆமென். எவ்வளவு எவ்வளவு ஊற்று எப்படி உறவுகளை பாதுகாக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஆசீர்வதிக்குது பாருங்க. ஊற்று எப்படி உறவுகளை ஊன்ற கட்டுது பாருங்க. ஊற்று எப்படி சகிச்சு நேசிக்குது பாருங்க. ஊற்று எப்படி சுமக்க முடியாதவன சுமக்குது பாருங்க. தகப்பன்மாரெல்லாம் நம்ம என்ன கேட்கணும்னா, அவனுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு இல்லைன்றதை விடுங்க ஆண்டவரே. முதல்ல எனக்கு அவனுக்கு தகப்பனா இருக்க தேவையான ஊற்று சுரப்பதாக, ஊற்று சுரப்பதாக. சோ தான் பிள்ளை தனக்கு தீங்கு செஞ்சாலும் தான் பிள்ளைக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு அந்த தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது. தேவனோடு நெருக்கமா சஞ்சரிக்கிற ஒரு தகப்பனுடைய இருதயத்திலிருந்து தான் ஊற்றெடுக்குது. தேவனுடைய சமூகத்துல பலப்படுகிற அனுபவம் உள்ள ஒரு தகப்பனுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது. பிறருக்கு நமக்கு பிறர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நிறைவு தேவனோடு உறவாடுகிற தேவ மனுஷங்களுக்குள்ள இருந்து தான் ஊற்றெடுக்குது. தேவன் இருக்கிறாரு, மனுஷன் இருக்கிறான். தேவனோட மனுஷன் உறவாடுறப்பதான் அவன் தேவ மனுஷனாகிறான். ஆனா பிசாசு என்ன பண்றான், தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனாவே இருக்கட்டும், மனுஷனாக்கி நீ தேவனோட உறவாடி தேவ மனுஷனாயிராத. நீ தேவ மனுஷனாயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அவருடைய நிறைவு சுரக்க ஆரம்பிச்சிடும். அவருடைய ஊற்று சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ எடுத்தோன்னு எல்லாரையும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ, உன்னை சபிச்சவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ, உன்னை துன்பப்படுத்தின மனுஷனுக்காக நீ என்ன பண்ணிருவ, ஜோமன ஆரம்பிச்சிருவ, நீ ரொம்ப விசேஷமா நாளா மாறிடுவ. உன்னை நேசிக்கிறவங்களே நேசிக்காம உன்னை பகைக்கிறவனே நீ ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவ. நீ அவர் மாதிரி ஆயிருவ.
அதனால தேவன் தேவனா இருக்கட்டும், மனுஷன் மனுஷனா இருக்கட்டும், மனுஷன் தேவனோட உறவாடு தேவ மனுஷனா இருக்கக்கூடாது. ஏன் மனுஷன் தேவ மனுஷனா கூடாதுனா, அவனுக்குள்ள எது சுரந்தரும், அவருடைய ஊற்று, ஊற்று சுரந்தரும். அவருடைய ஊற்று சுரந்தா அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிடும். அவருடைய நிறைவுகள் பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை சுத்தி இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு ஊற்று சுரக்கிறப்ப சுத்தி இருக்கிற நிலம் எல்லாம் காஞ்சு போய் கிடக்கும் இல்லை, வறண்டு போய் இருக்குமா? இருக்காது. அந்த இடம் முழுசு எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு. அந்த இடம் முழுசு ஏன் பச்சை பசேல் இருக்கு? அங்க ஒரு ஊற்று இருக்கு. ஆமென். யாரெல்லாம், யாருக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஊற்று சுரக்கிறதோ அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஊழியத்துல ஆண்டவருடைய ஊற்றிலிருந்து நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா உங்க ஊழியம் பச்சை பசேன்னு இருக்கும். ஆமென். உங்க ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைவரும் எப்படிதான் இருப்பாங்க? பச்சை பசேன்னு. ஹல்லேலூயா. ஏன் ஊழியம் பச்சையா இல்ல? ஊற்றிலிருந்து ஒண்ணு வரல. எஸ். எங்க பார்த்தாலும் வெடிப்பு, காஞ்சு போய் அவ்வளவும் வறண்டு போய் இருக்குன்னா முதல்ல நான் எதை செக் பண்ணணும்? என்னோட ஊற்றை செக் பண்ணணும். ஸோ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்குள்ள ஊற்று இருக்கு அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற, எனக்குள்ள இருந்து பொங்குற நிறைவு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அதனால எல்லாரும் எப்படி இருப்பாங்க? பச்சை பசேல்னு. பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என்னே சரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னே சரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான். என்னே சரணில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே. அப்போ எங்களை மாதிரி ஊழியர்கள் சும்மா வீசுனகையும் வெறுங்கையுமா பீடத்துக்கு வந்தோம்னு வைங்களேன், உங்கள் மேலே இருக்கிற பற்றில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம்னு வைங்களேன், என்ன ஆகும் கதை? ஒன்றும் வராது. எஸ். எப்படி பிரச்சனை பண்ணோம், உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்க அப்படி என்ன தியாகம். உங்களையும் என்னையும் குறித்து தான் பேசுவேன் ஒழிய அவர் அவரை குறித்து பேச முடியாது. ஒருத்தன் பிரசங்கம் பண்றப்ப அந்த பிரசங்கத்துல ஏன் முழுசா அவர் இருக்கிறாருன்னா, வர்ற வார்த்தையெல்லாம் ஊற்றுல இருந்து வருது. ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே ஊற்றுல இருந்து தான் வருவார். ஆமென். பற்றில இருந்து வர மாட்டார். ஆமென். அந்த மாதிரி ஒரு நிறைவோட நாம பீடத்துல வந்து நின்று நம்முடைய உள்ளத்துல அவருடைய வார்த்தைகள் ஊற்றெடுக்கிற பொழுது கேட்கிற எல்லாருக்குள்ளயும் தண்ணி பாயுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தோட்டம் எப்படி இருக்கு இப்போ? பச்சை பசேன் ஆயிருக்கு. அதுக்காக எல்லா இடத்துலயும் ஊற்று எழுப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஒரு ஊருக்கு ஒவ்வொரு சபையா ஒரு ஊற்று. ஆமென். ஆமென். அந்த ஊற்று அந்த 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 ஸ்தல சபை அந்த பகுதி முழுவதும் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்க விதத்துல சபை ஊற்றா இருந்தா தான் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சபை ஊற்றா இருந்தா தான் வருகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவரே பிறர் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு ஊற்றை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நான் ஊற்று என்கிற பார்வை எனக்கு அருளி செய்வீராக. அப்பதான் பிறர் ஆசீர்வதிக்க முடியும், பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னால முடியும். முடியும். ஹல்லேலூயா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாம என்ன செய்யணுமா? சரி கட்டாம விட்டுருன்னு சொல்லிட்டாரா? இல்ல. தீமைக்கு தீமை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாம விடுற அவன அப்படின்னு சொன்னாரு? சொல்லல. ஊற்று ஒருபடி மேல போய் யோசிக்குது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அவன் யாருங்கிறத விடு, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்க. ஹல்லேலூயா. பிறர் யாருன்னு தெரியறதுனாலதான் நமக்கு கசப்பு வருது. ஆனா நாம யாருன்னு தெரிஞ்சிட்டா ஆசீர்வதிச்சிருவேன். நமக்கு அடுத்தால் மேல ஏன் கசப்பு வந்துச்சு சொல்லுங்க.
நல்லா இருந்த உறவுல ஒருத்த மேல ஏன் நமக்கு கோபம் வருது? அவன் யாருன்னு தெரிஞ்சதுனால இப்படி நினைக்கலடா உன்ன, நான் இப்படி ஏமாத்திட்டடா, அப்படி நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் நம்பியிருக்கே மாட்டேனடா. ஸோ அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அவன் மேல என்ன வருது? ஒரு கோபம் வருது. ஆனா ஆண்ட சொல்றார், அவன் யாருங்கிறத விடுறா, முதல்ல நீ யாருங்கிறத அறிஞ்சுக்கோ. நீ யாரு? என் ஊற்று. ஆமென். என்னோட ஊற்று உனக்குள்ள இருக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். சோ அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்க. நம்ம எல்லாம் யாருன்னு அறிஞ்சும் அவரால் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுது? அவரு தாம் யாருங்கிறத அறிஞ்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ மண்ணுடா. எஸ். நீ யாரு? மண்ணுடா. மண்ணுடா. பேதுரு யாருங்கிறத அறிஞ்சிருந்தோம் பேதுருவன் ஏன் தேடி போய் நேசிச்சாரு? அவர் தான் யாருங்கிறது அவரு தெரிஞ்சிருச்சு. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, பிறருடைய பலவீனம் தெரிஞ்ச உடனே, பிறருக்குள்ள இருக்கிற குறைகளை அறிஞ்ச உடனே, பிறர் நமக்கு செஞ்ச தீமையை அறிஞ்ச உடனே, நமக்கு தானாகவே அவங்க மேலே ஒரு கசப்பு வந்துடுது. பிறரை குறித்த அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை குறித்த அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பலவீனங்களை குறித்த அறிவு, பிறருக்குள்ள காணப்படுகிற பாவத்தை குறித்த அறிவு அவங்க மேலே நமக்கு ஒரு விருப்பையும் கசப்பையும் கொடுக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, முதல்ல நீ யாருங்கிறத நீ அறிஞ்ச அப்படின்னா, எனக்குள்ள நீ யாரா இருக்கிறங்கிறத நீ அறிஞ்சிட்ட அப்படின்னா, இதெல்லாம் மேற்கொண்டு அவங்களை ஆசீர்வதிச்சிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உன்னதமான அனுபவத்துலதான் நான் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறப்பதான், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற அந்த வெளிச்சம் எனக்கு வர்றப்பதான் தீமைக்கு தீமையை சரி கேட்டுறதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்லா இரு சாமி, நல்லா இருக்கும். உனக்கு ஒரு குறை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி அவனை நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன்னா, அதுக்கு காரணம் அவன் நல்லவங்கிறதுனால இல்ல, எனக்குள்ள இருக்கிற நல்லவன் என்ன அப்படி செய்ய வைக்கிறாரு. தாங்குவதில் நீர் தந்தையை போல, ஆற்றுவதில் நீர் அன்னை போல, உம்மை அப்பா அப்பா என்று சொல்ல துன்பம் எல்லாம் அகலுது மெல்ல, உம்மை அப்பா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல, ஓ வார்த்தை இல்ல, ஆ என்ன சொல்ல, ஓ வார்த்தை இல்ல. ஆண்டவரே, பிறர் யாரா இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நான் அறிகிற பொழுது, உமக்குள்ள நான் யாரா இருக்கிறேங்கிற சத்தியத்தை நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. கசப்புகளை மேற்கொள்ள இதை தவிர வேற வழி இல்லை. நான் கிறிஸ்துக்குள்ள அவருடைய ஊற்று, அவருடைய ஊற்று எனக்குள்ள இருக்கு என்கிற இந்த வெளிப்பாடு நம்மளை கம்ப்ளீட்டாக வேறு மனுஷன் ஆக்கிடுது. ஊற்றிலிருந்து நிறைவு பொங்குறப்ப தான் ஒரு மனுஷனாக இருந்து என்னால் செய்ய முடியாத செயல்களை நான் செய்ய ஆரம்பிச்சிடறேன். மனுஷனா இருந்து நம்மளால செய்ய முடியாத செயல்களை செய்யணும்னா, நமக்குள்ள இருக்கிற ஊற்றிலிருந்து கிறிஸ்துனுடைய நிறைவுகள் பொங்கணும். ஆமென். அதுதான் நம்மள வேறு மனுஷனாக்கும், அதுதான் நம்மள தேவ மனுஷனாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பற்ற மையமா வச்சு, சுமூகமான உறவை மையமா வச்சு செயல்படுறவங்க ஏதாவது குறை நேரத்தை குறை தெரிஞ்ச உடனே உறவை விட்டு கொடுத்துருவாங்க. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, கை விட்டதடான்னு உதறிடுவான். அவனுக்கு சட்டி முக்கியம் இல்லை, கையு கையுதான் முக்கியம். அதனால பட்டுன்னு போட்டு சட்டியை உடைச்சு என்ன செஞ்சிருவான்,
ஏன் முக்கியம், ஏன் சட்டி உடஞ்சு, கை முக்கியம், என் கையை சுட்டதுனால நான் விட்டுட்டேன், அதனால எது உடஞ்சு, சட்டி உடஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்க, இந்த ஊற்ற மையமாக வச்சு அவருடைய சமூகத்தில் பலப்படுற மனுஷன் சட்டி சுட்டாலும் கையை விடுறதே இல்லை. சட்டி சுட்டாலும் விட்டு கொடுக்கவே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க நின்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சந்தா கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சந்தா கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. உள்ள ஊற்று இருக்குன்னா அவ்வளவு ஈஸியா நம்மளால யாரை விட்டு கொடுக்க முடியாது, முடியவே முடியாது. பல சமயங்களில் நாம் ஏன் இன்னும் நிர்மூலமாகலைன்னா, நாம் நம்மளை நம்பாமல் நம்மளை ஆசீர்வதிக்கிற அவருடைய ஊற்றை நம்புறதுனால தான் பொழைச்சு கிடக்கிறோம். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் எதை காத்து கொண்டீங்க, கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்ன காத்து கொண்டீங்க. பாவோ நிறஞ்ச இருளான வாழ்க்கையில ஆக்கின தீர்க்காம ஆதரிச்சீங்க, என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க, என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. தன்னை நம்பின பேதுரு சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாரும் உங்களோட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களுக்கு ஒரு பாடி கார்டா இருந்து உங்களை காப்பாத்துவேன். எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன். எல்லாரும் ஓடிடுமா, நான் ஓட மாட்டேன். எதுக்கு தெரியுமா, உங்களை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வேணும், பாடி கார்டு. ஹல்லேலூயா. பேதுருக்கு அப்படி ஒரு பற்று, யார் மேல, இயேசப்பா மேல, ஆண்டவர் மேல. ஆனாலும் பாருங்க, மறுதளிச்ச பேதுருவை ஆசீர்வதிச்சது அவருடைய ஊற்று. எஸ், அவர் தான் தேடி போய். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நாம் ஏன் நிர்மூலம் ஆகலை அப்படின்னா, நம்ம மாம்சத்து மேலே நம்பிக்கை வச்சு ஊழியஞ்சிறதுனால இல்லை, நமக்குள்ளே பொங்குற அவருடைய ஊற்றுனால தான் நாம் நிர்மூலம் ஆகலை. அப்படி இப்படி இருந்தாலும் ஊற்று வாரி சுருட்டிட்டு போயிருது நம்ம. இதுல எங்க நான் தான் சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஓப்பா, உன் லட்சணம் என்னன்னு எனக்கு என்ன செய்ய தெரியும்பா. நிறுத்துப்பா, அப்படி பேசுறத முதல்ல என்ன செய்யப்பா, நீ நிறுத்துப்பா. முதல்ல ஊற்றுல இருந்து ஆசீர்வதிக்கப்படுப்பா. எஸ். ஹல்லேலூயா. நாம நிர்மலமாகாததுக்கு காரணம், நாம நம்மளை நம்பினது இல்ல, அவரது ஊற்றை நம்பினதுனால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். ஆமென். ஒவ்வொரு நாள் காலையிலையும் பாருங்க, வர்றப்ப ஏதோ நமக்கு பிரசங்க திறமை இருக்குன்னா நாங்க வர்றோம்,
இல்லை. இதை நம்பி டெய்லி டிவோஷனை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அவருடைய ஊற்றை நம்பி எப்படி அந்த ஊற்று கைவிடாது நம்மள? காலையில காலையில ஏதாவது சொல்றதுக்கு நமக்குள்ள பொங்கிடுவாரு. இல்லை நம்ம மைண்டில் இருக்கிற அறிவை வச்சு செய்ய முடியுமா, இல்லை நமக்குள்ள பொங்குற நிறைவை வச்சு செய்ய முடியுமா? நமக்குள்ளே பொங்குகிற நிறைவை வைத்து தான் ஒவ்வொரு நாளும் செய்தியை ரெடி பண்ணுறதுக்கு பேப்பரு அது இது வாசித்து என்னத்தையே புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்து செய்தி கொடுத்தா என்னத்துக்காகவும் நினைக்கிறீங்க? எங்கள் நிலை செய்திகள் வாசிப்பது ஆர் வெங்கடரமணன் சொல்லுவீங்க நீங்கள். அப்போ நேற்று அதை சொல்லிட்டோம், இன்னைக்கு இதை சொல்லிட்டோம், நாளைக்கு என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் வராது, மனசில் ஒரு அழுத்தம் வராது, அதுலேயே தூக்கம் போயிடாது. ஆனால் பாருங்க, எதை குறிச்சும் கவலையே இல்லை. நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவோங்கிற எந்த அழுத்தமும் உள்ள இல்லை. என்ன எதை நம்பியாச்சு? ஊற்றை. ஊற்று இருக்கியா? ஒரு வருஷமா பொங்குதியா? வரக்கூடிய March 28 நாம் டிவோஷன் ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் நிறைவு பெற போகுது. வாரத்துக்கு ஒரு நேரம் பொங்குறது டெய்லி பொங்குதியா? எஸ். நமக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா அந்த விசுவாசம் வந்தா மத்தியானம் என்னமாதான் ஆயிரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ நாம பல சமயங்கள்ல அவரை வேதனைப்படுத்தி நாம ஏன் நிர்மூலம் ஆகலன்னா அவருக்குள்ள பொங்குற ஊற்று நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால. எஸ். ஜோசப் ஆல்ரின் ஒரு முறை தன்னோட மகனை குறிச்சு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் திடீர்னு ஆண்டு நினைப்பூட்டுற. பையன் சின்ன பையனா இருக்கிறப்ப தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப கடிச்சிருவானா? யார? ஜோசப் ஆல்ரின். கடிச்ச உடனே இவருக்கு வலி என்ன செய்யுமா? அவ்வளவு வலிக்குமா? அவனு விவரம் தெரியாம குழந்தை இல்ல வெம்பா நினைச்சிருவான், கடிச்சிருவான். இப்ப கடிச்சவன உடனே என்னதான் தோணும்? அடிச்சா பாரு அப்படின்னு. கடிச்ச பிள்ளைய அடிச்சா பாருன்னு. அவன் கடிச்சா பல்ல கடிச்சுக்கிட்டு அடிச்சா அவை கடிச்சா நான் பல்ல கடிச்சுக்கிட்டு அடிச்சேன்னா பாரு. அப்படித்தான வரும். ஏன்னா அவன் கடிச்சது எனக்கு கிடைச்சிருச்சு, வலிச்சிருச்சு வலிச்சிருச்சு. ஆனா இவர் என்ன செய்வாரா? அடிக்கிறதுக்கு மனசு வராதா பிள்ளைய? அடிச்சுக்க அடிக்கிறதுக்கு மனசு வராம அவன் கடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இருக்கமா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரா அப்படியே? அவன் பயங்கரமா கட்டிக்கிறப்ப அந்த வலியை தாங்கிறதுக்கு அவனை இறுக்கமா கட்டி அணைச்சிக்கிட்டு அதை தாங்குவாரா. அப்ப நம்மளும் சில நேரங்கள் அவரை அவருக்கு வலியை கொடுக்கற மாதிரி சில செயல்களை செஞ்சவன அடிச்சா பாருன்னு பல்ல கடிச்சாரா இல்லை? அப்படி சிலுவையில அடைச்சுக்கிட்டாரு. நீங்கள நான் அவர் கொடுத்த எல்லா வலியும் தாங்கிறதுக்கு என்னடா எனக்கு வலிக்குது, என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்கேன்னு என்னை அடிச்சாரா? அணைச்சுக்கிட்டாரு. என்ன தேற்றி அரவணை நல்ல தகப்பனாக சூக்கி சுமந்தீங்க, என்ன நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க, என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிழைத்ததும் வாழ்வதும் எதனால? அவர் அவருடைய ஊற்றிலிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆமென். அந்த ஊற்றை நமக்குள்ள வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஊற்றை சார்ந்து வாழ்வேன்னா உன்னை சுத்தி இருக்கிறவன் எல்லாரும் பிழைப்பான், வாழ்வான். எஸ். ஹல்லேலூயா. 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 உடஞ்ச மனசு இனி எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்முடைய பாதத்தில் வந்து என்ன செய்யும்? விழுந்து கதறியாலும். ஆனால் உருக்கமுள்ள மனசு, ஊற்றெடுக்கிற மனசு,
அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி தூக்கி நிறுத்தும். அவர் நம்மளை தூக்கி எடுத்தாரா, தூக்கி தூக்கி எடுத்தாரா? தூக்கி தூக்கி எடுத்தார். தாங்கி நடத்துறாரா, தாங்கி தாங்கி நடத்துறாரா? தாங்கி தாங்கி நடத்துகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாம் வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற வலிமை அவனுக்கு உண்டு. அவனுக்குள்ள ஊற்றெடுக்கிற அந்த அகாப்பே அன்பு இந்த வலிமை அவனுக்கு தந்துடுது. இதுதான் அவனுடைய ஆன்மீக பலம். திரும்பவும் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு நாம் வலியை கொடுத்தாலும் அந்த வலியை தாங்கி கொண்டு நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு வலிமை மன வளம் அவனுக்கு உண்டு. இதுதான் ஊற்ற சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். எதையும் தாங்கக்கூடிய உங்களுடைய நிறைவுகள் அன்று எங்களுக்குள்ள அதிக அதிகமா ஊற்றெடுக்க கிருபை செய்ய ஆண்டவரே. நம்மளை சுத்தி மனுஷங்க குறையோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவர்களை நேசிக்க தேவையான நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காதது தான் பிரச்சனை. நம்ம ஆங்கிளில் பார்க்கறத விட்டுருவோம், அவரோட ஆங்கிளில் பார்ப்போம். சும்மாவா அடுத்து ஒன்று ஆசீர்வதிக்க சொல்றாரு, அதை நம்மளால் செய்ய முடியுமா? மனுஷனுக்கு வரவே வராது. ஆனால் மனுஷனுக்கு வராத அந்த செயலை செய்கிறதுக்காக தான் மனுஷனுக்குள்ள எதை வச்சுட்டாரு, ஊற்ற வச்சுட்டாரு. ஓசியில் ஒன்றும் செய்யாது சாமி, உனக்குள்ள பொங்குற என்னுடைய நிறைவை எடுத்து பிளஸ் பண்ணு. என்னமோ உன்னுடைய எதை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிறனுக்கு உன்னை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க வச்சிடறாரு. ஆமென். அவருடைய நிறைவை நமக்குள்ள ஊற்றெடுக்க செய்து நம்மளை ஆசீர்வதிச்சு இப்ப உனக்குள்ள ஊற்றெடுக்கிற என்னுடைய இந்த நிறைவெடுத்து அவனை பிளஸ் பண்ண. இதுல நான் எங்க நஷ்டப்படுறேன் சொல்லுங்க பாப்போம். இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல. அவர் திரும்ப கேட்பார், உன்னுடைய இதை கொடுக்க சொல்கிறேன், உனக்குள்ள பொங்குற என்னுடைய தானப்பா கொடுக்க சொல்கிறேன், என்னமோ பெருசாக உன்னுடைய இதை எடுத்து நான் அடுத்தவனு கொடுக்க சொல்கிற மாதிரி நீ என்ன செய்கிற யோசிக்கிற, உனக்குள்ள பொங்குற என்னுடையதை எடுத்துக்கொடு, நான் உன்னுடையதை கேட்கல, உன்னுடையதை நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லவே என்ன செய்யும் தெரியும் தெரியும். அதனால உனக்குள்ள பொங்குகிற என்னுடைய எடுத்து ஆசீர்வதி. எஸ் ஹல்லேலூயா. அதனாலதான் மற்றவங்க தனக்கு விரோதமா செய்கிற தவற மன்னிக்கிற இருதயம் அவர்கள் நிமித்தம் தனக்கு உண்டான நஷ்டத்தை கணக்கு பார்க்கறதே இல்லை. நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்காததுனால தான் எப்போவுமே நான் கணக்கிலேயே குறியா இருக்கிறேன். கணக்கிலேயே கணக்கு பார்க்கறதுல புலியா இருக்கிறேன். கணக்கு பார்க்கறதுல புலி புலி. ஏண்டா கணக்கு பார்க்கறதுல புலி அப்படின்னா உள்ள எதிர் ஊற்றெடுக்கல. பிறருடைய குறைவுகளை குறித்த கணக்கு நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குன்னா அவருடைய நிறைவுகள் நமக்குள்ள ஊற்றெடுக்காததனுடைய விளைவு அது, நேரடி விளைவு அது. ஹல்லேலூயா. மனுஷனா இருந்தா கணக்கு பார்க்கறதுல புலியா இருப்போம், யாரா இருந்தா மனுஷனா இருந்தா எதுல புலியா இருப்போம், கணக்கு பார்ப்பதில். ஆனா தேவ மனுஷனா இருந்தா வலியை தாங்கி மன்னிக்கிறதுல மிக விசேஷமான பாத்திரமா. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நமக்குள்ள ஊற்று இருக்கிறத நாம எந்த அளவு அறிகிறோமோ, நமக்குள்ள ஊற்று இருக்கிறத எந்த அளவு நாம கொண்டாடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் பிறரை குறித்த குறைகளை கணக்கு பார்க்குற அந்த குறுகிய மனோபாவம் என்னை விட்டு அகலுது. ஹல்லேலூயா. மன்னிப்பதால இப்போ நான் எதுலையும் குறைபட போவதில்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கணிஞ்சிருது. இந்த எண்ணம் நமக்குள்ள வராது, ஆனா ஊற்று சுரக்கிற பொழுது இந்த எண்ணம் மட்டும்தான் வருது. ஆமென்.
வேற என்ன என்ன செய்கிறது இல்லை, வருவதே இல்லை. ஊற்று நமக்குள்ள சுரப்பதற்கு காரணமே அவரது எண்ணம் மாத்திரம் நமக்குள்ள ஓங்கி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஊற்றே சுரக்குது. ஆமென். நீ ஒதுங்க, ஒதுங்கடா, நீ ஒதுங்கி நில்றா. இப்ப நான் உனக்குள்ள ஓங்கி நிக்க விரும்புறேன். ஆமென். நீ ஒதுங்க. நான் ஒதுங்க மாட்டேன்னு என்ன செய்யும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவருடைய நிறைவு எனக்குள்ள ஊற்றெடுக்க வச்சு அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில அவர் எனக்குள்ள ஓங்கி நிற்கிற பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காவே ஒதுங்கிறேன். எனக்கு அங்க வேலை இல்லை. நமக்கு எந்த வேலையும் இல்லாத அளவுக்கு அவருடைய ஊற்று நமக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்புது. ஆமென். ஏப்பா உனக்குள்ள என்னுடைய ஊற்ற பொங்க விட்டேன்னா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ எதுவுமே செய்ய வேண்டாம். உனக்குள்ள பொங்குற ஊற்று எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். ஆமென். லைஃப் கடினமான வாழ்க்கை ரொம்ப லெகுவாக்கிட்டாரு. ஆனா மனுஷனுக்கு தான் யாருன்றது தெரியல. எஸ் தான் ஒரு ஊற்றுங்கிற ரகசியம் மனுஷனுக்கு புலப்படாமலே இருக்கு. அப்படியே புலப்பட்டாலும் அத அந்த ஆக்சஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. எஸ் ஹalleluya. அஸ் எ பிரீச்சரா சில சமயங்கள் எல்லாம் ட்ரையா இருக்கும் பாருங்க. பீடத்துக்கு வர்றதுக்கே பயமா இருக்கும். ஐயோ ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, நான் எப்படி போய் என்ன செய்யறது, நிக்கிறது, ஏதாவது ஏதாவது யாரையாவது பிளஸ் பண்ணணும்னா கூட ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஆனா அந்த மாதிரி பயத்தெல்லாம் எது ஓவர் கம் பண்ண வைக்கிதுன்னா, ஏ ஒண்ணு இல்லை, ஆனா உள்ள ஊற்று இருக்கு. எஸ் போய் நில்லு, வரோம், வந்திருக்கு. ஆமென். என்ன செஞ்சிருக்கு, வந்து வந்திருக்கு. அப்ப இந்த அனுபவத்துல நமக்கு தர்றப்ப நம்ம எதை கொண்டாடுற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லைனாலும் கவலை இல்லப்பா, உள்ள என்ன இருக்கு, ஊற்று இருக்குப்பா, கொண்டாடுறா ஊற்ற. ஆமே ஆமேன் சொல்லு. ஆமே எதை கொண்டாடு, ஊற்றை கொண்டாடு. திண்டாடுறதை நிறுத்திட்டு கொண்டாடுறா ஊற்ற. ஆமே ஹல்லேலூயா. ஊற்ற கொண்டாடுறதுனாலதான் நிறைவே பொங்க மாட்டேன்னு. எஸ் ஹல்லேலூயா. சோ நஷ்டப்பட்டாலும் பிறரை மன்னிச்சிடணும். இந்த காரியத்தை நாம செய்கிற பொழுது எனக்கு என்ன பாஸ்டர் பலன், எனக்கு நஷ்டம் உண்டாக்குறவன மன்னிக்க சொல்றீங்க, நிறைய வருது, மன்னிச்சிட்டேன், அப்ப எனக்கு என்ன? அவங்க நிமித்த நமக்கு உண்டான நஷ்டத்தோட அதிகமா நாம அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்ல கவனிங்க, மன்னிப்பதன் மூலமா நான் எதையும் இழந்துடல, நான் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படுறேன். அதிகமா ஆசீர்வதிக்கப்படணுமா, மன்னிச்சிருங்க. இவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குனா அவனை ஏன் மன்னிக்க முடியல? நஷ்ட கணக்கு தான் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, சேத கணக்கு கண்ணு முன்னாடி நிக்குது. இவ்வளவு பாதிப்பை உண்டாக்குனவன எப்படி நான் மன்னிக்கிறது, முடியல. ஆண்டு சொல்றார், மன்னிச்சிரு, அவன் உனக்கு உண்டான சேதத்தை விட அதிகமா நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். ஆமென். அந்த காரியத்தை நிமித்தமா உனக்கு உண்டான பாதிப்பை விட நீ அதிகமா என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எஸ் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இழப்பை ஈடு செய்கிறவர் அல்ல, இழப்பை மாத்திரம் ஈடு செய்கிறவர் அல்ல, எதை இழந்தமோ அதை மாத்திரம் தந்து நமக்கு காரியத்தை ஈடு செய்கிறவர் அல்ல. Yes. அதை விட பல மடங்கு அதிகமா நம்மளை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணுகிறார். ஆமென். அதனால மன்னிச்சிரேன். ஹல்லேலூயா. பாதிப்பை மனசுல வச்சு மனசுல கசப்ப வச்சுக்கிறத ஆசீர்வதிச்சிரு, மன்னிச்சிரு. அதை விட அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். இழந்ததை விட அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சமாதானத்தை காத்துக்கொள்ள எதையும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் நமக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம இழந்துடவே கூடாது. இதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தோட வாழ்க்கையில காணப்படுகிற உறுதியான நிலைப்பாடு. எதுக்காகவும் எனக்குள்ள வாசம் என்கிற அவருடைய சமாதானத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன், இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா.
ஆனால் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நான் ரெடி. இறங்கி போய் யாரோட வேணும்னாலும் உறவாடுறதுக்கு நான் ரெடி. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள யார மன்னிக்கிறதுக்கு நான் ரெடி. ஹல்லேலூயா. சோ உங்களிடத்துல இருந்த அநேக நன்மைகளை பிறர் நிமித்தம் உங்களுக்கு உண்டான பாதிப்பினால நீங்க இழந்து போனதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாவற்றை இழந்தாலும் நீங்க இன்னும் உங்க சமாதானத்தை இழக்கல. தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தும் தன்னுடைய சமாதானத்தை இன்னும் இழக்காது இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆட்கொண்டிருக்கிறது அவனுடைய சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானம். நஷ்டப்பட்டாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற உங்க சமாதானத்தை நான் இழக்கலாண்டுறேன். அவமானப்பட்டாலும் பிலிப்பு சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அவமானப்பட்டு அடிக்கப்பட்டாங்க, ஆனாலும் அவங்க சமாதானத்தை. தன்னுடைய மரண தருவாயிலையும் ஸ்தேவான் தன்னுடைய சமாதானத்தை இழக்கல. எதை இழந்திருக்கலாம், என்னென்னமோ பாதிப்பு உண்டா இருக்கலாம், ஆனாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற உங்களுடைய சமாதானத்தை நான் இன்னும் இழக்கலங்கிற அந்த நிலைப்பாடு, அந்த ஸ்தானத்தில், அந்த அனுபவத்தில் நீங்க இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஊற்று, நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். உங்களுக்கு உண்டான பாதிப்பை விட அதிகமா தேவன் உங்களை பிளஸ் பண்ண போற. அதனால நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், நான் அவ்வளவு நல்ல நிலைமையில இருந்தேன், முந்தின வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன மாதிரி வாழ்ந்தவன் யாருமே என்னன்னா இல்ல இல்ல அப்படி இப்படின்னு இந்த பஞ்சத்தை இழக்கலாம். நம்ம என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. ஏய், நிறுத்துப்பா, உன் பல்லவி என்றவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இழந்துட்டேன் இழந்துட்டேன், ஆனா நம்மளை ஆசீர்வதிச்சு பிந்தின வாழ்க்கையை தருவாரு பாருங்க. முன்னாடி உள்ள வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை. நான் ஒரு ஒரு காலம் வரைக்கும் நான் சொல்லிட்டு தெரிஞ்சேன், நான் வந்து சின்ன வயசுல நான் அப்படி உழைச்சேன், அப்படி கடை வச்சுருந்தேன், அப்படி சம்பாதிச்சேன். எங்கள் அம்மாவெல்லாம் வேலைக்கு போகாமல் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுட்டேன். தங்கச்சிங்களை நான் படிக்க வச்சேன், நான் புல்லட் வாங்கிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், சொசைட்டியில் எனக்கு அப்படி ஒரு மதிப்பு, நான் பேங்க்கில் போனாலே மரியாதை. இந்த மாதிரி சில்லறத்தனமாக பேசிட்டு சில்லற புத்தி ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார். ஊற்றுனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இப்ப திரும்பி பார்த்தா ஐய என்னத்தை நம்ம என்ன செஞ்சு இதை போய் நம்ம பெருசா என்ன செஞ்சிட்டோமே. இழப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப தேவன் கொடுத்தது என்ன தெரியுமா, அவருடைய சமாதானத்தை மட்டும். ஹல்லேலூயா. அந்த அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு அந்த சமாதானத்துக்குள்ள வாழ துவங்கின பொழுது சுரந்த அந்த ஊற்றிலிருந்து பிறந்த நிறைவுகள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கு ஒருபோதும் ஈடாகாது. அதை விட அது பல மடங்கு பெரிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அது ஒரு வாழ்க்கை, ஆனா இப்ப வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை. உலக மனுஷனுக்கு கனவா இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய ஊற்றுகளுக்கு வாழ்க்கை. ஆமென். அனுதின வாழ்க்கை. ஹல்லேலூயா. சம்பாதிக்கிற மனுஷங்களே இவ்வளவு நன்மைகளை திரும்பவும் சம்பாதிக்க முடியும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவ்வளவு அதிகமா இழந்ததை விட சுதந்திரிக்க முடியும். சம்பாதிக்கிறவனுக்கு எவ்வளவு நன்மை என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு நன்மை, சேர்க்கிறவனுக்கே இவ்வளவு பொங்குறது எவ்வளவு அதிகம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும். திரும்பவும் சொல்றேன், கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பெருக்கம் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும்.
ஏன்னா அந்த பெருக்கம் வந்தது எங்க இருந்து? வீட்டுல இருந்து. ஸோ ஈசாக்கு தன்னுடைய காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல, போராடல. தன்னுடைய ஊற்ற காத்துக்கொள்ள மனுஷங்களோட என்ன செய்யல, போராடல. ஏசுக்கு சித்தனை வந்தப்ப போங்கப்பா நீ என்ன செஞ்சுக்க வச்சுக்க அப்படின்னு விட்டுட்டு விட்டுட்டு போனா பாருங்க, அவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணி சுரந்துச்சு. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்குறவன் எங்க தோன்றினாலும் அவனுக்கு தண்ணி சுரக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தோன்றினதை எத்தனை பேர் தூற்று போட்டாலும் உங்களுக்கு ஊற்று சுரக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தூற்று போட்டாலும் ஊற்று சுரக்கும். எங்க தோன்றினாலும் சுரக்கும். ஆமென். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனே எத்தனை முறை கத்தரிச்சாலும் திரும்ப திரும்ப தலைச்சிருவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனா எத்தனை முறை வெட்டி வெட்டி விட்டாலும் கத்தரிச்சு கத்தரிச்சு விட்டாலும் மறுபடியும் மறுபடியும் துளித்திருவான், தழைச்சிருவான், செழிச்சிருவான். எனக்கு எனக்கு ஒரு ஒரு தம்பிக்கு ஒரு கடை வச்சிருக்கிறான். இந்த கடை வச்சவனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. இவனுக்கு போட்டிக்கு கடை வச்சாங்க, கடையில் இருக்கிற வாடகையை கூட்டினாங்க. இவனை தொழில் செய்ய முடியாத அளவுக்கு சுத்தில் இருக்கிறவன்லாம் சேர்ந்து போட்டி போறாமல் தொழில என்ன பண்ணி போட்டான், மூடைக்கு போட்டான். அவனுக்கு எப்பெல்லாம் ஜெபிக்கிறப்போ அப்பெல்லாம் ரெகபோத் ரெகபோத்னே சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இப்ப கடையே இல்லை, கடையை காலி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சுருட்டி மூட்டை முடிச்சு வச்சாச்சு. ஆனா வாடகை கொடுத்து முதல் போட்டு பல மணி நேரம் கடையிலேயே உட்காந்துருந்து சம்பாதிக்க முடியாத ஒரு வருமானம். இப்ப எந்த விதமான கடை இல்லாம அவன் பண்ற முதல் அவன் பண்ற தொழில வருது. காரணம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன முடக்கினாலும் அடைச்சாலும் அவனுக்கு சுரந்துகிட்டு தான் இருக்கான். ஆசீர்வதிக்கப்பட்டவன எங்கனங்கன வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப தலைச்சு செழிச்சு அவ வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவா. அவ வெட்ட வெட்ட வளருவா, கொட்ட கொட்ட உயருவா. இப்பதான் கொஞ்சம் வளர்ந்தேன் பாஸ்டர், வெட்டி விட்டாங்க. மதுரை பாஸ்டர்ல வெட்டி விட்டாங்க, கத்தரிச்சு விட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊற்றில் நாட்டப்பட்ட ஒரு செடிங்கிறதுனால எத்தனை முறை வெட்டினாலும் வளருவேன். ஒரு விட்டு தானே விழுந்திருக்கு, பல வெட்டு விழுந்தாலும் நீ தாங்குவோ. ஒரு வெட்ட தாங்க முடியலன்னு சொல்ற, நீ பல வெட்ட தாங்கக்கூடியவன். கத்திரி போட்டானே பல கத்திரியை தாங்குவேன். அதுக்கான என்ன, நீ எங்க இருக்க? உன் வேர்கள் ஊற்றண்டையில் இருக்கு. வெட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணு, வெட்டின பின்னாடி பல இருந்து வெடிக்குது பாருங்க. அந்த மாதிரி வெட்டினதுனாலே செடி பெருகிருது, வெட்டினதுனாலே பல கிளை வருது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ நெருக்கத்தை கொடுக்கறானாலே ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு பெருக்கம் வருதுன்னு அர்த்தம். ஆமென். வருத்தத்தை கொடுக்கறானாலே அந்த வருத்தம் பெருக்கமா மாற போகுதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில காணப்படுகிற அனைத்து வருத்தமும் பெருக்கமாய் மாற இந்த தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு எவ்வளவு வருத்தம், ஒருத்தன் பிறக்கிறான் அவனுக்கு பேர் என்ன வைக்கிறான், மனாசே. தேவன் வருத்தங்கள் யாவற்றையும் மறக்க பண்ணினார். சரி, வருத்தத்தை மறக்க பண்ணிட்டு போப்பண்ண விட்டாரு, எப்ராயிமை கொடுத்தார், எப்ராயிமை கொடுத்து பழகி வருக செய்தார். ஹல்லேலூயா. சோ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் வாழ்க்கையில வருத்தங்களை மாத்திரம் ஆண்டவர் மாற்றுகிறது இல்லை, வருத்தங்களை மறக்க செய்து அந்த வருத்தம் இருந்த இடத்துல இப்போ அவர் தம்முடைய பெருக்கத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு தான் ஒரு ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டான். குடும்பத்தை ஆசீர்வதிச்சான், வம்சத்தை ஆசீர்வதிச்சாரு, சகல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு ஊற்று அகில உலகத்தை ஆசீர்வதிக்குது. ஆமென்.
ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஊற்று என்ன ஊற்று? தேசத்தையே, தேசங்களை, தேசங்களை, கண்டங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்று. ஹல்லேலூயா. சோ இந்த சில்லறத்தனமான காரியங்களை எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவரே நீங்க இருக்கிறதுக்காக நான் மனதார எல்லாரும் என்ன செய்ய ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். அந்த அந்த அன்பு எங்களுக்குள்ள இந்த நாள்ல ஊற்றெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கிற நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த நிறைய வச்சு நான் எல்லாரையும் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. ஆமென். எதுலயே நான் குறைஞ்சு போவது இல்லை ஆண்டவரே. இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால நேரத்துல மற்றவங்க யாருங்கிறத விட்டுரு, ஆனா எனக்குள்ள நீ யாரா இருக்கிறங்கிறத தியானின்னு சொல்றீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. பிறருக்குள்ள காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள், அதை பார்த்த உடனே தான் எங்களுக்கு அவங்க மேல ஒரு வருத்தம் வந்துருது. ஆனா எங்களுக்குள்ள உமக்குள்ள நாங்க யாரா இருக்கிறோம், எங்களுக்குள்ள உங்க ஊற்று இருக்கு, அதுல இருந்து உங்க நிறைவு சுரக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நாங்கிறத அறிஞ்ச மாத்திரத்துல, அறிஞ்ச மாத்திரத்துல தான் நாங்க தேவ மனுஷனாகி மற்றவங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதுபோல் நாங்கள் பிளஸ் பண்ணுறப்ப நாங்கள் இழந்ததை விட அதிகமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். எங்கள் வருத்தங்கள் எல்லாம் மறைந்து வருத்தம் இருந்த இடத்துல உம்முடைய பெருக்கங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறத சொல்லி எங்களை பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்த நாளைக்கு எங்களோட பேசுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.